Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, we will talk about ragi rotti recipe. This is the chinnavangal irundhu periyavanga varaikkum ellarume saapidalam. Romba healthy anadhu, taste avum irukkum. Idhu vandu breakfast illana dinner ku kuda nama idhu vandu eduthukalam. Idhu eppadi seiyalamnu paakalam vaanga. இந்த மாதிரி கிளிங் ரேப்பர் வச்சு சுற்றி வச்சதுனால கேரட் பாருங்கள் 11 days ஆகிட்டுது, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். சும்மா டைரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சீக்கிரமாக அது வாடின மாதிரி ஆகிடும். கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கொத்தமல்லியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறமா கவரில் போட்டுட்டு அந்த உள்ள இருக்க ஏர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது 1 week ஆனாலும் வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது ரொட்டி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன், இஞ்சி இதெல்லாம் எடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு 1 cup அளவுக்குன்னா, ஆனியன் 1/2 cup, கேரட் வந்து 1/2 cup இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 spoon அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாவில் போட்டுட்டு தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதிலேயே ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஏன்னா கேரட், ஆனியன், கொத்தமல்லி இதுலாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அது மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்ச மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மாவு வந்து ஒரு புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து ஒரே டைமில் நிறையா ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இதனோட கன்சிஸ்டன்சி வந்து முறுக்கு மாவுக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருந்துச்சுன்னா ராகி ரொட்டி வந்து ரொம்ப கெட்டியாக வரும். அதனால் முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாதிரி வரும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 spoon அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இந்த ஷீட் ஃபுல்லாக வந்து ஆயில் தடவி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கவர் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து லெமன் விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி கையில் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு கூட நம்ம போடலாம். அந்த மாதிரி தட்டுறது வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல லேசாகவும் இருக்க மாதிரி இருக்கும், சரியாக வேகாமல் கூட வரும். அதனால் என்ன பண்ணலாம், இன்னொரு பட்டர் ஷீட் எடுத்து அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இதை வந்து எவ்வளோ நமக்கு தின் லேயராக வேணுமோ அந்தளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். மேலே இருக்கிற ஷீட்டை எடுத்துடலாம். இப்போ கல் வந்து சூடாக்கினா ரொம்ப சூடாகக்கூடாது. கல் கொஞ்சம் மீடியமாக தான் சூடாக இருக்கணும். இப்போ அது மேலே போட்டு ஒரு 2 seconds விட்டுட்டு அதுக்கப்புறமே முன்னாடி மட்டும் கொஞ்சம் மாவை எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா போதும், ஷீட் ஈஸியாக வந்து வந்துடும். இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக தான் இது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். மேலே மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணோம்னா போதும், பேக் சைடில் வந்து ஆயில் தேவைப்படாது. கொஞ்சம் நிதானமாக 2 sides வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சாஃப்டாக வரணும்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி, மாவோட கன்சிஸ்டன்சி வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷீட் போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு சாஃப்டான ரொட்டி வந்து கிடைக்கும். செகண்ட் டைம் போடும்போதும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு வச்சு நம்ம தேய்க்கணும். புதுசாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு ராகி ரொட்டி ரெடி ஆகிட்டுது. இதுக்கு வந்து சைடிஷாக எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி கூட வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்.
பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு இல்லையா. இது ஆறனதுக்கு அப்புறம் இதே மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கும், ஹார்ட் ஆகாது. இப்போ இதில் நான் வந்து பொட்டுக்கடலை சட்னியோட நான் வச்சுருக்கேன். இதுவும் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.